ஓம் தத்பருட்சாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரற்றோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார், பொதுவாகவே எந்த சாமியை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமே வந்து ஒரு அதிகாரம் கிடைக்கும், அல்லது அரச யோகம் கிடைக்கும், அல்லது செல்வம் கிடைக்கும், அல்லது பணம் கிடைக்கும், அல்லது குறைந்தபட்சம் நம்மளுடைய பிரார்த்தனை வந்து சீக்கிரமே நிறைவேறும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா. நம்ம எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்றோம், எந்த விக்கிரகத்தை பார்த்தாலும் எந்த கல்லை பார்த்தாலும் கடவுளாக நினச்சி கையெடுத்து கும்பிட்றோம், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து கௌரவமாக வாழ்கிறோமோ இல்லையோ, கடன் இல்லாமல் வாழ முடியல அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இந்த உலகத்தில் நாமும் ஓரளவு கௌரவமாக நீதியாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம், கண்ணியமாக இருக்கிறோம், கடமையோடு இருக்கிறோம், கட்டுப்பாடோடு இருக்கிறோம், ஆனால் கடன் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் கௌரவத்தோடு, அதே சமயம் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசுக்குண்டான யோகத்தோடு, குறைந்தபட்சம் நம்ம அரசாங்கத்தில் மந்திரியாகட்டியும் பரவாயில்லைங்க, ஒரு சிறு அரசாங்க உத்தியோகமாவது கிடைக்கணும் இல்லையா. இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு நம்ம எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறது, சாதாரண ஆண்டியாக உள்ளவங்க கூட அரசனாகக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய அமைப்பு இந்த பிள்ளையாருடைய வழிபாட்டில் இருக்குதுங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். பொதுவாகவே பிள்ளையார் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் பிள்ளையார் அப்படிங்கிறது, அது சாணத்தில் பிடிச்சாலும் பிள்ளையார் தான், சந்தனத்தில் பிடிச்சாலும் பிள்ளையார் தான், மெழுகில் பிடிச்சாலும் பிள்ளையார் தான், நவதானியத்தை ஒன்றா சேர்த்து பிடிச்சாலும் பிள்ளையார் தான். ஏன்னா நவதானியத்தை ஒன்றால் பிடிச்சா பிள்ளையாருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவகிரகங்கள் 9 கிரகங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் ஒன்றை ஒன்றை பார்த்துக்காது, ஆனால் நவதானிய 9 வந்து நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சால் அந்த நவதானியம் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக வேலை செய்யாமல் யதார்த்தமாக மிகப்பெரிய ஏற்றத்தோடு மனசாளுக்கு உண்டான மாற்றத்தோடு செயல்படுது அப்படிங்கிறதான் இந்த பிள்ளையாருக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது, இந்த பிள்ளையார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வீட்டில் வந்து பூஜை அறையிலும் பிள்ளையார் இருப்பார், தெருவிலையும் பிள்ளையார் இருக்கார், ஏன் முச்சந்தியில் கூட பிள்ளையார் இருக்கார், இந்த மாதிரி இவ்வளவு இடங்களில் பிள்ளையார் இருந்தால் கூட அரச மருத்துக்கடையில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வந்து வழிபாடு பண்ணும் பொழுது ஆண்டி கூட அரசனாக முடியுங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு அப்பளுக்கு இல்லாமல் மிகப்பெரிய அடிப்படையாக ஆன்மீகமாக உறுதியாக ஆழமாக சொல்லி வச்சிருக்குது. ஏன் சார் அரச மருத்துக்கடையில் இருக்கிற பிள்ளையாருக்கு மட்டும் இவ்வளவு சக்தி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாக அரச மரம் அதாவது தளவாள இலை இருக்குது, துளசி இலை இருந்துகிட்ருக்கு, ஏன் சிவனுக்கு பிடித்த வில்வ இலையே இருந்துகிட்ருக்குது, அத்தனைக்கும் இலை தலைன்ற பேர் இருக்குது. அரச இலைக்கு மட்டும்தான் அரச இலை அப்படிங்கிறது, இலைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த அரச இலைக்கு இருந்துகிட்ருக்குது. அந்த அரச இலையை கொண்டுள்ள அரச மரத்துக்கடியில் எங்கிருந்தாலும் ஒரு பிள்ளையார் வச்சுருவாங்க. அந்த காலத்தில் வந்து பாருங்களேன், அரச மரம்னு ஒன்று இருந்துருவீங்களே அந்த இடத்த ஒரு பிள்ளையார் கொண்டு போய் வச்சுருவாங்க நம்ம பெரியவங்க. ஏன் அரச மரத்துக்கடியில் மட்டும் கண்டிப்பாக பிள்ளையார் வைக்கணும் அப்படின்னு, மற்ற மரங்களுக்கு இடையில் பிள்ளையார் இருக்கிறாரா இல்லையோ அரச மரத்து கண்டிப்பாக பிள்ளையார் இருப்பார், அப்படி இல்லைனா கூட உட்கார வச்சிருவாங்க நம்முடைய முன்னோர்கள் அதாவது சான்றோர்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரச மரத்துக்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் வந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாம் மேலோட்டமாக தெரிஞ்சது அரச மரத்துக்கு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்ட்டு, அதை விட மிகப்பெரிய மேன்மையான ஆன்மீக மகத்துவம் அரச மரத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதான். சாதாரணமாக அரச மரத்தை நீங்கள் சாதாரணமாக சுற்றி வரும்பொழுது எந்த ஒரு நாமாவளியாக இருந்தாலும் சரி, நீ மந்திரம் சொல்லணும்னு கிடையாது, எந்த நாமாவளியாக இருந்தாலும் அரச மரத்துக்கு முன்னாடி ஏன் உங்களுடைய பெயர் நீங்கள் திருப்பி சொல்லிட்டு அரச மரத்தை சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு உறுதி, மற்றவங்க கொடுக்காத ஒரு மிகப்பெரிய உறுதி கிடைக்குது. அந்த அரச மரத்துக்கடியில் ஏன் பிள்ளையார் வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அரச மரத்துக்கடியில் பிள்ளையார் இருந்து ஆகணுங்கிற ஒரு விதியை ஏன் பெரியவங்க வச்சாங்க அப்படின்னா, இந்த அரச மரத்துக்கடியில் பிள்ளையார் இருக்கும் பொழுது இந்த அரச மரத்த பிள்ளையாரை நம்ம வந்து வளம் வரும் பொழுது இந்த அரச மரம் பிள்ளையார் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நதி ஓடிட்டு இருக்கும். ஒன்று ஆறாக இருக்கலாம், அல்லது ஏரியாக இருக்கலாம், அல்லது குளமாக இருக்கலாம், அல்லது கிணறாக இருக்கலாம், அல்லது சின்ன ஒரு நீர்நிலை சொல்லக்கூடிய ஒரு வாய்க்கால் இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் அங்கே நீர் இருந்துட்டு இருக்கும். அப்போ இந்த அரச மரம், இந்த நீர், இந்த பிள்ளையார், இந்த மூன்றும் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வழிபாடு பண்ணிக்கும் பொழுது சாதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் வீசக்கூடிய 5 பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய இந்த காற்று இருக்கு இல்லையா, 5 பஞ்சபூதங்களில் ஒன்றாக முதன்மையாக முக்கியமாக விளங்கக்கூடிய இந்த காற்று வந்து அந்த நீரில், அதாவது அரச மரத்துக்கடியில் பக்கத்தில் இந்த வாய்க்கால் சொன்னோம் இல்லையா, நீர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நீர் நிலை மீது சாதாரண வீசுகிற காற்று அந்த நீர் மேலே பட்டு அதுக்கப்புறம் அந்த காற்று வந்து அந்த நீர் மேலே பட்டதுக்கப்புறம் ஈரக்காற்றாக மாறுது, அந்த ஈரக்காற்று வந்து அரச மரத்து இளமேலே படுது, அரச மரத்து இளமேலே பட்டதுக்கப்புறம் அந்த காற்று உங்களுக்கு சுவாச காற்றாக கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய சுவாதீனம், அதாவது உங்கள்
உங்களுடைய உடம்புக்குள்ளே, உங்களுடைய மனசுக்குள்ளே, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே, ஏன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த சிறிய அரசமரம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்ருக்குது. சிவபெருமானுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நெற்றிக் கண்ணை திறக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெற்றிக் கண்ணை பார்க்க முடியாது, ஆனால் தேங்காய்க்குள்ளுக்கிற கண்ணு கூட கொடுமையை பிச்சா தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய ஞானத்தை அருளக்கூடிய அமைப்பு இந்த அரசமரத்துக்கு வந்துகிட்ருக்குது. எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு சிக்கல், எந்த ஒரு சண்டை சச்சர் வந்தாலும் அதுக்கு முடிவு கிடைக்கல, தீர்வு கிடைக்கல அப்படின்னா இந்த உலகத்தில் மற்றவங்களை நம்பி நீங்கள் கேட்குறத விட அரச மரத்துக்கடையில் அமைதியாக உட்காந்து 5 நிமிஷம் யோசனை பண்ணிங்கன்னா 5வது நிமிஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய, ஏன் இருக்கிற விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும். புத்தருக்கு போதி மரம் அப்படின்னா சாதாரண ஆண்டிக்கு அரச மரமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்குது, ஆன்மீகமாக இருந்துகிட்டு விஷயத்தை நாம் யாருமே மறந்துட வேண்டாம். அதனால தான் அரசமர பிள்ளையார் வழிபாடு வச்சுக்க அப்படின்னு. ஏன் அரசமர பிள்ளையார் வழிபாடு வச்சுங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதாவது அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பிள்ளையார் வைக்கும் பொழுது இந்த அரசமரக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு நீர்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமாக வீசுகிற அந்த காற்று வந்து நீர் மேலே பட்டு ஈரக்காற்றாக மாறி அந்த ஈரக்காற்று அரச இலை மேலே பட்டு உங்களுக்கு சுவாச காற்றாக மாறும் பொழுது உங்களுடைய புத்தி வந்து, அதாவது நீங்கள் மண்டையை தட்டி சிந்தனை எழுப்ப வேண்டியதில்லை, தானாகவே சிந்தனை பீறிட்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த நிமிடம் அந்த அரச மரத்துக்கடையில் உருவாகுது. அதனால தான் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு வச்சு நம்ம நல்லது நடக்குது, ஏற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அரச மர பிள்ளையார வழிபாடு வச்சுக்கும் பொழுது நீங்கள் ஆண்டியாக இருந்தால் கூட அரசன் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பை இந்த ஆன்மீகத்தின் மூலமாக அடைய முடியுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால் அரச மர பிள்ளையார் யாராக இருந்தாலும் பொதுவாகவே அரசமரத்தை வந்து வளம் பெறது, அரசமர பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண் குழந்தை கிடைக்கும், புத்தர் பேர் கிடைக்கும்னு பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியாத எவ்வளவோ ஆயிரக்கணக்கான உண்மைகள் இந்த அரசமரத்துக்கடையில் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்ருக்குது. அதனால் அரசமர வழிபாடு எந்த இடமாக இருந்தாலும் அரசமரத்துக்கடையில் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது, அரசமரத்தை பார்த்தாலே நீங்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறது, அல்லது அரசமரத்துக்கடையில் வந்து கெட்ட வார்த்தைகள், அதாவது அவச குண வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது, அல்லது அரசமரத்துக்கடையில் வந்து நல்ல வார்த்தைகளை பேசினாலே அந்த நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதைகள். அரச மரத்துக்கடியில் நின்று நல்ல வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா, சுத்தமான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா, சுபமான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அதிர்ஷ்ட தேவதை ஆமாம் போடணுமா, ஆமாம் போட்டு தான் ஆகணும் அரச மரத்துக்கடியில் நீங்கள் நல்ல விஷயத்தை நினைக்கும் பொழுது. அதனால் அரச மரத்துக்கடியில் நல்ல விஷயங்களை நினச்சி நல்ல விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணி மிகப்பெரிய அமைப்புகளை, அதாவது சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட அசாதாரணமான முன்னேற்றங்களை யாராக இருந்தாலும் அடைய முடியும் இந்த அரச மர பிரார்த்தனையில் அரச மர பிள்ளையாரை வழிபடும் பொழுது கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.